வெள்ளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, எள்ளு அரைக்கப் எடுத்துக்கலாம், கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு, தேங்காய், பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், உப்பு, புளி. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எள்ள வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல எள்ள போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு வெடிச்சு வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ எள்ளு ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பூண்டு போட்டுடலாம், வரமிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டுடலாம், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் லைட் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே நம்ம புளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போவே வந்து நம்ம சால்ட்டு போட்டுடலாம், நல்லா வதக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம வறுத்து வச்ச எள்ள போட்டுடலாம். அணுக்கி வச்சு இந்த தேங்காய், வரமிளகாய், பூண்டு, புளி இதையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நம்ம அரைச்சிட்டோம், நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றிடலாம். சீசனிங் பண்ணுறக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கடுகு போட்டு வெடிக்க விடலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ சீசனிங் பண்ணதை நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு டேஸ்டான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்தோடையும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.